ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரேமா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வெங்காய பக்கோடாங்க. நம்ம வந்து கடலை மாவில் பக்கோடா பண்ணியிருப்போம், எந்த மாவு இல்லாமல் பக்கோடா பண்ணியிருப்போம். இது கோதுமை மாவு பக்கோடானா யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பக்கோடா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட் பண்ணிட்டு நல்லா இப்படி உதிரி உதிரியாக பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயத்தை, இப்படி அப்போதான் நல்லாயிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ஸ்பூன் தான் கோதுமை மாவு போட போகிறேன். ஏன்னா வெங்காயம் தாங்க ஜாஸ்தியாக தெரியணும், மாவு கம்மியாகவே தெரியணும். அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு கலந்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவுங்க. நம்ம வந்து கடலை மாவில் பக்கோடா பார்த்துருக்குறோம், ஆனால் கோதுமை மாவில் பக்கோடா நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்கிங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் ஜாஸ்தியாகவும் மாவு கம்மியாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி சேர்த்துச்சு காரத்துக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஆனால் இருந்தாலும் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறோங்க. கொஞ்சம் நல்லா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் ஆசைப்படுவாங்களாங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு, கால் ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விட்டுற போகிறீங்க, லைட்டாக பக்கோடாவுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க பக்கோடாவா ஸ்டேஜிக்கு. உங்களுக்கு வந்து ட்ரையாக தெரிகிற மாதிரி, வெங்காயமாகவே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வேணால் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டுறேன், என்னாகும், வெங்காயத்துலேருந்து ரொம்ப தண்ணி வருங்க. அதனால் லாஸ்ட்டில் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு பக்கடை போட்டு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், எண்ணெய் சூடாகிறது வரைக்கும் இருக்கட்டுங்க. பாருங்கங்க, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக இப்படி போடணுங்க. அப்போ தான் பக்கோடா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போடணும், உதுத்து ஃபுல்லாக போட்டு விடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி தான் போட்டு எடுக்கணும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து வந்தாச்சு, மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பாருங்கங்க, பக்கோடா ரெடி. சூப்பரான வெங்காய பக்கோடா ரெடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. எடுத்துக்கலாம். பாருங்கங்க, பக்கோடா ரெடி. மொறு மொறு பக்கோடா ரெடிங்க. எவ்வளோ மொறு மொறு இருக்குன்னு பாருங்கள். வெங்காய பக்கோடா கோதுமை மாவில் இப்படி ஒரு பக்கோடானா யாருமே நம்ப மாட்டாங்கங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார்